வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் முடக்குவாதம் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இதுக்காக தான் வலிக்குது, நார்மலாக நமக்கு ஒரு மூட்டு வலி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி நிறைய வலி மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் வலி மாத்திரைகள்லாம் எடுத்து குணமாவலன்றனால தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நம்ம சித்த மருத்துவத்தை வந்து நாடலாம்னு நினைப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸுமே கொஞ்சம் க்ரானிக்காக ரொம்ப நாளாகவே இருந்து ரொம்ப அக்ரஸிவான பெயினோட தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்படி அக்ரஸிவாக பெயினில் இருக்கவங்களுக்கு கூட இயற்கை முறையில் நம்ம குணப்படுத்த முடியுமா, கம்ப்ளீட்டாக பெயின் இல்லாமல் அவங்களால வாழ முடியுமா, அதற்கான விடையை சொல்லுங்கள். ஓகே, இப்போது முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்களில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு 80 வகையான வாத நோய்கள் இருக்குது. அதில் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறத வந்து நமக்கு சரவங்கி வாதம், வலியழல் கீழ்வாய்வு, அப்படிலாம் நமக்கு ஆமவாதம் இப்படிலாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது சொன்ன மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பெயின் இருக்குது, வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை அந்த வலிகள் மட்டும் குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து நாட்பட்டு போக போக தான் அவங்களுக்கு சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாகும் பொழுது, சுத்தமாக அந்த ஜாயிண்ட்டோட வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரிடண்ட்டாக வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட இந்த முடக்குவாதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையும் வந்து முடக்கி போட்டு நமக்கு அந்த வேலைகள் வந்து அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கு ரத்தத்தில் நமக்கு பிளட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய முறை வந்து சொல்லியிருக்கோம், நார்மலாக வெளியிலேருந்து வரக்கூடிய நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஒரு வைரஸோ இல்லை உடலுக்கு தேவையற்ற ஒரு பொருள் வந்து நமக்கு உள்ளே வருது அப்படின்னா, அதை வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி ஃபைட் பண்ணி அந்த உடலுக்கு தேவையற்ற அந்த ஒவ்வாமையான விஷயத்த வந்து வெளியேற்றும். அந்த மாதிரி தான் இருக்கிறது வந்து நார்மலான ஒரு விஷயம், அது வந்து நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்ற செல்களே வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து உள்ளே என்ட்ராயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி அதை வந்து வெளித்தள்ளிட்டுருக்கும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இப்போ முடக்குவாதம் தொந்தரவுகளை நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், இந்த மாதிரி நமக்கு ஆன்டிசிசிபி, சிஆர்பி இதெல்லாமே நமக்கு நார்மல் ரேஞ்சில் இல்லாமல் அதிகமாக வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூட்டுகளுடைய அந்த லைனிங், ஒரு ஒரு மூட்டுகளும் வந்து இணையக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து ஜாயிண்ட் லைனிங் வந்து இருக்கும், அதை வந்து பாதித்து அந்த மூட்டுகளுடைய அந்த அசைவுகள் வந்து நமக்கு வந்து செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அந்த ஜாயிண்ட் லைனிங்கை வந்து நமக்கு பாதிக்கும் பொழுது அந்த மூட்டுகளுடைய ஷேப்பே நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த விரல்கள் வந்து நமக்கு மடங்கிய நிலைமையிலே இருக்கிறது, இல்லை வந்து நமக்கு அந்த நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இல்லாமல் வளைந்து காணப்படுறது, இந்த மாதிரி நமக்கு இந்த முடக்குவாதத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு காரணம் அந்த ஜாயிண்ட் லைனிங்கை போயிட்டு பாதிக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பரம்பரையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் விட்டு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், மன அழுத்தம் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தொடர்ந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு வந்து இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமாட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கடுத்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து, இப்போ மெனோபாஸ் டைமில் நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நமக்கு இப்போ முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் சத்து வந்து குறைபாடு இருக்கும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அது ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், விட்டமின் டி வந்து நமக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முடக்குவாதத்தை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து குறைபாடுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ ஜென்ரலாக முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கை விரல் மூட்டுகள், கால் விரல் மூட்டுகள் இருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும். நம்ம உடல்களில் எங்கெல்லாம் வந்து
நமக்கு வந்து ரெண்டு எலும்புகள் வந்து இணையக்கூடிய இடங்கள் இருக்கோ, அங்கே வந்து ஒரு ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து உருவாகி நமக்கு ஒரு மூட்டுகள் வந்து உருவாகுதோ, அந்த சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே நமக்கு இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து பாதிக்குது. இப்போது அந்த சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மூட்டுகளில் வந்து ஒரு விதமான வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மைல்டாக வந்து நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு அந்த பகுதியை வந்து நம்ம நார்மலாக டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வார்ம், கொஞ்சம் சூடு தன்மையோடு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி சிவந்த தன்மையோடு அந்த மூட்டுகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்டுறதுக்கோ இல்லை வந்து நமக்கு நார்மலாக வந்து அந்த செயல்படுறதுக்கோ முடியாத அளவுக்கு அந்த ஜாயின்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே வந்து ஒரு ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த முடக்குவாதமில் நமக்கு ரெஸ்டில் இருந்துட்டு இப்போ வந்து நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு மார்னிங்கில் அந்த மூட்டுகள் எல்லாமே வந்து நமக்கு அசையாமல் ஒரு 5 hours 7 hours அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கும் போது அந்த மூட்டுகளை வந்து சுத்தமாக அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு விறைப்புத்தன்மை ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வர வர அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு அறிகுறிகள் வந்து இருக்குது ஸ்டார்டிங்கில் நமக்கு தோன்றுறது அப்படின்னா, அது கண்டிப்பாக முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாத நோய்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய நமக்கு வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளில் வாத நாடிகள் வந்து நமக்கு ரொம்ப மேலோங்க இருக்குது. உடல்களில் வந்து வாதம் அப்படிங்கிறது கேஸ் வாயு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, வயிற்று பகுதிகளில் மந்தம் வந்து ஏற்படுது அப்படின்னா, அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். அதாவது மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயிற்று பகுதிகளில் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுது, டைஜஷன் வந்து சரியாக இல்லை, அதை தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும், அதை தொடர்ந்து இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப வாதம் சார்ந்த உணவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ குளிர்காலங்கள் வருது, இப்போ மழைக்காலங்கள் வந்து வருது அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நம்மளுடைய அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நம்ம உணவு முறைகள், நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சு, நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதை தொடர்ந்து நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த எலும்புகளை மட்டும் வந்து இந்த முடக்குவாதம் வந்து நமக்கு பாதிக்காமல், அதுக்கு அது சரியாக முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளையும் வந்து நமக்கு சாஃப்ட் ஆர்கன்ஸையும் வந்து பாதிப்படைய செய்து, அதுக்கப்புறம் நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஜாயிண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன முடிச்சுகள் மாதிரி, நூடுல்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாகி அந்த பகுதியை நம்ம தொடும்பொழுதும் ரொம்ப பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எலும்புகள் வந்து நமக்கு ஷேப்பே வந்து மாறி நடக்க முடியாமல் நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா, உள்ளுறுப்புகளையும் பாதிப்படைய செஞ்சு எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளையும் நமக்கு வந்து முழுமையாக வந்து பாதிப்படைய செய்து, இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, நம்ம அப்பப்போ மட்டும் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் அதை தொடர்ந்து வந்து நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு வந்து அதிகமாகுது. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வாத நோய்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான மருத்துவ முறைகளும், அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா, அதை சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது இப்போ நம்ம சொன்ன மாதிரி நாட்பட்டு போக போக அந்த எலும்புகளுடைய ஷேப்பே வந்து மாறி சுத்தமாக வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு வந்து தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பராக அதற்கான முறையான மருத்துவம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படும். அதனால் ஆரம்ப நிலையில் வந்து இருந்தால் கூட, இல்லை நமக்கு அந்த க்ரானிக் ஸ்டேஜில் வந்து நமக்கு மூட்டுகளுடைய ஷேப் வந்து மாறியிருந்தால் கூட, நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவ முறைகள் வந்து இப்போ சொன்ன மாதிரி நமக்கு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம வாதத்தை வந்து சமப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, கண்டிப்பாக நார்மலாக நடக்க முடியாத பேஷண்ட்ஸ் கூட நம்ம வந்து நார்மல் அதுக்கடுத்து அவங்களுடைய அன்றாட வேலைகள் வந்து நம்ம முழுமையாக வந்து செய்ய முடியும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் அழகிரி மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 51. ஓகே சார், கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க.
வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், என்னால் வந்து நிற்கவே முடியல, என்னாலே விட்டு போகல, அதிகமாகட்டும் நடக்க முடியல. சரிங்க சார். வயிறு பார்த்தீங்கன்னா கனமாக இருக்குதுங்க. சரி, ஓகே. அப்புறம் வந்து சாப்பிட்டோம்னா அது ஜீரண சக்தி இருந்தது இல்லைங்க, பசி இருந்ததும் இல்லைங்க. சரி, ஓகேங்க சார். மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா? அது ஃப்ரீயாக போகுதுங்க. சரி, ஓகே. இப்போ இடுப்பு வலி வந்து எவ்வளோ நாளாக இருக்குங்க சார்? அது இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து மிஷின் உட்காந்து தைக்கணுமா, அதுலேருந்து இடுப்பு வலி அதிகமாக. சரி, ஓகேங்க சார். இப்போது இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு வலிகள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன், தையல் வந்து இது பண்ணுறேன், அதனால் வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ நமக்கு ஓவர் அந்த இடுப்பு எலும்புகளுக்கு நமக்கு வந்து ஒரு செயின் மாதிரி தான் நமக்கு வந்து அரேஞ்சாயிருக்கும். நம்மளுடைய தலைப்பகுதிகளுக்கு கீழே கழுத்து பகுதியிலேருந்து நமக்கு இடுப்பு பகுதிகள் வரலையும் நமக்கு ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் ஒரு ஜவ்வு போன்ற பகுதி வந்து இருக்கும். அது நமக்கு அந்த பகுதிக்கு நம்ம அதிகமான ஓவர் ஒர்க் வந்து கொடுக்குறோம், ரொம்ப வந்து பொசிஷன் வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரொம்ப ப்ரெஷர் அழுத்தம் வந்து கொடுக்கும்பொழுது அந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நமக்கு வந்து பிதுக்கம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து வரும்பொழுது நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்களும் வந்து போகாமல் அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கும். அதான் இடுப்புகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். கால்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து உட்கார்ந்துருந்தோம், இல்லை ஒரே பொசிஷனில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சடனாக வந்து எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த கால்கள் வந்து மறுத்து போயிட்டு சுத்தமே வந்து நமக்கு நடக்க முடியாத மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு இது வந்து தண்டக வாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வு விலகல், அங்கே தேய்மானங்கள் வந்து ஏற்படுது, நரம்புகள் வந்து நமக்கு அழுத்தப்பட்டிருக்கிறது, இதெல்லாமே நமக்கு தண்டகவாதம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகளும் அதை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி விடும். இன்னும் வந்து அந்த இடுப்பு எலும்புகளில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடும். இப்போ சொன்னீங்க, வயிறு வந்து ரொம்ப உப்புசமாக இருக்குது, செரிமானம் வந்து ஆகலை, ஆனாலும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இங்கே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறினா கூட செரிமான தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது நாட்பட்டு போக போக நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு தொந்தரவுகள், வயிறு உப்புசம் இந்த மாதிரி வந்து ஏற்பட்டு அந்த எலும்புகளுடைய ஜாயின்ட் ஸ்பேஸில் போய் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு மூட்டுகளில், இடுப்பு எலும்புகள்லாம் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த வயிறு உப்புசம் அப்படிங்கிறது நமக்கு வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதை வந்து நம்ம ப்ராப்பராக வெளியேற்றிட்டோம், அந்த வாதத்தை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த இடுப்பு எலும்பு இருக்கக்கூடிய வலிகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நல்லா வந்து டைஜஷன் வந்து நல்லா ஆகிறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஓமம் வந்து எடுத்துக்கலாம். ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து வெற்றிலை சாறு வந்து நீங்கள் அந்த ஓமம் முங்குற அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றிட்டு நல்லா வெற்றிலையை வந்து இடித்து சாறு எடுத்து அதை வந்து அந்த ஓமமில் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த வெற்றிலை சாறு வந்து ஊற்றிட்டு நல்லா அதை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு 3 நாள் இல்லை ஒரு 5 நாட்கள் வந்து தொடர்ந்து அந்த ஓமமும் வெற்றிலை சாறும் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. 3 வேளையுமே இந்த ஓமம் வெற்றிலை சாறு சேர்ந்து அந்த பொடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஃபாலோ பண்ணும்போது டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நல்லா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கரெக்டாக செரிமானமாகி நமக்கு கழிவுகள் வந்து வெளித்தள்ளப்படும். இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம முறையாக வந்து உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வரும்பு சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட டாக்டர்ஸ் பார்த்து மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து திவ்யா மேடம், நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். ஓகே திவ்யா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். ஓகே, உங்க வயசு? எனக்கு 32 வயசாகுது. ஓகேமா, டாக்டர் அனிதா இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு சோரியாசிஸ் பத்தி கேட்கணுமா? சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குங்க மேடம், 2 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் அரிப்பு மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ வந்து தண்ணி வருது, ரொம்ப மாதிரி ரொம்ப அப்படியே பரவுது மேடம். ஃபர்ஸ்ட் கையில மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ தொடையில கால்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மேடம். சரிங்கம்மா. தோல் மாதிரி உரியுதுங்களா அந்த பகுதிகளில்? ஆமாங்க மேடம். சரி, ஓகே. எப்போலாம் அரிப்புகள் ஏற்படுதுமா?
அது ஏதாவது நான் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்தேனா, இந்த மாதிரி கருவாடு இந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்தேன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நான் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நிறுத்திட்டேன் மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் நமக்கு வந்து ஏற்படுது. நார்மலாக எல்லாருக்கும் கழிவுகள் வந்து நமக்கு வந்து இருக்கும், ஒரு 28 days ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். அதுவே இப்போ சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு உடலில் அந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து நமக்கு ஒரு 3 to 4 days நமக்கு வந்து ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்கும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்னில் வந்து நமக்கு அரிப்புகள் ஏற்படுறது, அந்த பகுதிகள் வந்து நமக்கு ரொம்ப சிவந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதிகள் வந்து நம்ம தடித்து நமக்கு ரொம்ப வறண்டு போயிட்டு அதுலேருந்து தோல் மாதிரி நமக்கு வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதுலேருந்து வந்து நீர் வர்றது, ஒரு சில பேருக்கு பிளட்டே வந்து நமக்கு ஊசி முனையால் குத்துறோம் அப்படின்னா எப்படி வந்து நமக்கு வந்து ரத்தம் வெளிப்படுமோ அந்த மாதிரி வந்து வரது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ சரியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கைப்பகுதிகளில் இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே வந்து நமக்கு மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்காமல் வெளிப்பிரயோகமாக மட்டும் ஏதாவது ஆயில்ஸோ இல்லை வந்து க்ரீமோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பேச்சஸ் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் குறையும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்கும், நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து வர மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். இப்போ 2.5 வருஷமாக இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உள்ளுக்கு வந்து முறையான ஒரு மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள அந்த பேச்சஸ் வந்து அரிப்புகள் இதெல்லாமே வந்து நல்லா குறையிறதுக்கு அருகம்புல் கஷாயம் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. வெளியில் வந்து நீங்கள் உள்ளுக்கு பவுடராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனார் வேம்பு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு பாலில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு தொந்தரவுகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நிறைய பேர் நம்ம நினைக்கிறது அந்த அரிப்பு குறைஞ்சா போதும், இல்லை அந்த தோல் கொட்டுற மாதிரி இருக்கிறது வந்து குறைஞ்சா போதும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் ப்ராப்பராக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு நிரந்தர தீர்வு வந்து இந்த சோரியாசிஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் கை வலி சிவா பேர். ஓகே சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? தமிழ்நாடு தான் மேம், முந்திரப்பட்ட. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 21 மேடம். ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார், கை பகுதிகள்ல எங்க வலிகள் இருக்கு? கை மட்டும் மேடம். அதான் விரல்கள்ல வலி இருக்குங்களா இல்ல ஷோல்டர் தோல் பட்டை முட்டி முட்டி இருக்குங்களா? ரைட் சைடு முட்டி மட்டும் தான் மேடம் வலிக்குது. சரிங்க சார், அதான் இப்போ 1 மாசமா வலிச்சுட்டு இருக்கு. அது எங்க போனாலும் எதுவுமே ஆன்சர் எதுவுமே சொல்லல. சரி, சரிங்க சார் சரி, அதனால எங்க போனோம் காசாமீனாச்சு. சரி, ஓகேங்க சார். இப்போ கைகள்ல வந்து வலிகள் இருக்கு, இப்போ மணிக்கட்டு பகுதிகளில் வலிகள் இருக்கு, அதுவும் வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து வலிகள் இருக்கு அப்படின்னா அந்த மணிக்கட்டு பகுதிகளில் நமக்கு அதிகமான ஓவர் யூஸ் வந்து நம்ம பண்ணுறோம், ஒர்க் அவுட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு தேய்மானங்கள் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போது அந்த வீட்டிலே இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கோரைக்கிழங்கு பொடி வந்து உங்களுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், எந்த எலும்புகளில் வந்து
தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை விழுப்புரமில் இருக்கும். நான் சொன்ன அந்த கோரிக்கிழங்கு பொடியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முடக்குவாதம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ முடக்குவாதம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தேவி, போரூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தாங்க. உங்க வயசுமா? வயசு 40 வீக். ஓகே ஃபைன், பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு 22 இயர்ஸ் ஆவே டயபெட்டிக் அண்ட் தைராய்டு பேஷண்ட் சார். நானு சரிமா இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், தைராய்டுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கதான் வந்து சொல்லியிருந்தீங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்ருக்கேன். இருந்தால் கூட உங்களுக்கு அந்த நரம்புகளை போய் வந்து பாதிக்கும் போது நமக்கு நுண்ணிய இரத்த குழாய்கள் வந்து நமக்கு உள்ளங்கால்களில் உள்ளங்கைகளில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அங்கே வந்து நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகும் பொழுது அந்த நுண்ணிய இரத்த குழாய்கள் வந்து பாதிப்படையும் போது தான் நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து கால்கள் வந்து மறுத்து போகிறது, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வந்து ஏற்படுறது, பாதம் வந்து கீழே வச்சாலே வந்து தெரியாத மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். நீங்கள் சொன்னீங்க வலிகள் வந்து தொடை பகுதிகள்லேயும் வந்து இருக்குது, அங்கேயும் வந்து ஒரு விதமான வலிகள் வந்து உட்புறத்தில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, இப்போ யூரின் வந்து அடிக்கடி போகிற சென்சேஷன் இருக்குது அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, ஒரு முறை வந்து யூரின் அனலைசிஸ் மட்டும் வந்து ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ யூரினில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படும், அடிக்கடி யூரின் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து இருக்கும், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். யூரின் இப்போ தான் வந்து போயிட்டு வந்திருப்போம், திரும்ப ஒரு 1 or 2 minutes திரும்பவும் வந்து போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் ட்ராப் ட்ராப்பாக வந்து யூரின் வந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீர்முள்ளி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட வந்து நெரிஞ்சல், இது ரெண்டும் வந்து எடுத்துக்கலாம். நல்லா 1-2 வந்து இடிச்சுட்டு அதை வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி இந்த நீர்முள்ளி நெரிஞ்சல் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 30 ml வர அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த நீர்முள்ளி நெரிஞ்சல் கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாக அந்த யூரின் வழியாக வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட கண்டிப்பாக ஒரு முறை வந்து யூரின் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்ல விஷயங்கள். இப்போ சுகர் இருந்துச்சு நமக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் கூட நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டிநகர் ஹபீபுல்லா ரோட்டுக்கு நம்ம நேரில் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதே மாதிரி நமக்கு அந்த யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ டயபெட்டிக்கை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நமக்கு சுகர் அளவுகளை வந்து குறைச்சி நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரும்போது அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்பட தேவையில்லாமல் நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் ஜோதி, நான் சிவகாசியில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஜோதி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம் கால் பண்ணிருக்கேன். உங்க வயசு? எனக்கு 28.
ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஒரு 5 வருஷமா முட்டுவலி பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. முட்டிகள் அதிகமா வலி கொடுக்குது, நடக்க முடியல, வெயிட் அதிகமா போடுது எனக்கு. சரிங்கப்பா. நான் ஊசி எல்லாம் போட்டா கூட அந்த டயத்துக்கு தான் கேக்குது வலி குறையுது, அப்புறம் திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்துட்டு தாங்க இருக்கு. சரிங்கம்மா. முழங்கால் மூட்டு ரெண்டுமே வலிகள் இருக்குங்களா? முடியல, அதிகமா வெயிட் வரக்கூடிய இருக்கு. வீக்கமும் இருக்கு. ஆமா, வீக்கமும் இருக்கு எனக்கு. மூட்டுகள்ல வந்து வலிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு நமக்கு பல காரணங்கள் வந்து இருக்கு. இப்போ நமக்கு வந்து வாதம் அதிகமாகும்போது நமக்கு மூட்டுகளில் தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு வலிகள் ஏற்படலாம். வயது முதிர்வை தொடர்ந்து நமக்கு வந்து மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். இப்போ இதில் வந்து உடல் எடை வந்து நம்ம நார்மலாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் ஓவர் வெயிட்டில் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு திரும்ப திரும்ப அந்த மூட்டுகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு இந்த மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்டிலேஜ் இதெல்லாமே நமக்கு வந்து தேய்மானம் ஆகும்போது, கால்சியம் சத்து வந்து குறைபாடும் போது அதை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். இப்போ நீங்கள் வந்து உடல் எடை வந்து ஜாஸ்தியாக இருக்கேன், 85 kgs வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ரெண்டு முழங்கால் மூட்டுகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் எடை முழுவதையும் வந்து நமக்கு வந்து தாங்கக்கூடிய மூட்டு. நம்ம ரிப்பீட்டடாக வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் கிழிவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீக்கம் வந்து நல்லா குறையிறதுக்கு, அந்த வலிகளும் வந்து குறையிறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த கெட்ட நீர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், அந்த வலிகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இப்போதைக்கு அந்த வலிகள் வீக்கங்கள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, திரும்ப திரும்ப நம்ம அந்த உடல் எடை வந்து ஜாஸ்தியாகவே தான் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ அந்த வீக்கங்கள் வலிகள் குறைஞ்சவனே அதுக்கடுத்து உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள், உணவு முறைகள், நம்முடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தொடர்ந்து நமக்கு வந்து உடல் எடை வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸு அப்படி இல்லைனா நமக்கு நார்மலாகவே பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம உணவு முறைகள், நம்முடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 monthலேயே நமக்கு ஒரு 5 to 6 kg வந்து வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு கிராஜுவலாக வந்து நமக்கு குறையும் பொழுது நமக்கு நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் அழுத்தம் வந்து இல்லாமல் நமக்கு வலிகள் வந்து திரும்ப திரும்ப ஏற்படாமல் இருக்கும். இது அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த மூட்டுகளில் அழுத்தம் கொடுத்து நமக்கு வலிகள் வந்து அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய தேய்மானங்கள் வந்து நமக்கு அதிகமாகும்போது நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். அதனால் இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள், உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாகுமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நமக்கு மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு அதற்கான மருத்துவ முறைகளும், வெயிட் லாஸ்க்கான மூலிகை மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக சரியாயிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு சுசிலா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ராணிப்பேட்டையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என் பேரு சுசிலா மேடம், எனக்கு வயசு 24 ஆகுது. சரிங்கம்மா. சரி, ஓகேமா. பீரியட்ஸ் வருதுங்களா இப்போதைக்கு ரெகுலரா? இல்ல மேடம், ரெகுலரா வரது இல்ல. சரி, எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வருதுமா? 3 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை வருது. சரி, ஓகே. அது வந்து இயல்பா வருதுங்களா, 3 மாதத்துக்கு ஒரு முறை, இல்ல ஏதாவது மாத்திரைகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் வருதுங்களா? மாத்திரை எடுத்தாதான் வருது மேடம், அதுவும் வந்தா நிறைய வரும், அதுக்கு நிக்கிறதுக்கு மறுபடியும் போய் இன்ஜெக்ஷன் போட்டாதான் நிக்கும். சரி, ஓகேமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கருமுட்டை வந்து ப்ராப்பராக வந்து வளரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க.
இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். நமக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வழியாக அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ சரியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 மாதத்துக்கு 1 முறை 4 மாதத்துக்கு 1 முறை வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வரும்பொழுது உள்ளேயே அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போது அது வந்து நமக்கு சினைப்பைகள்லாம் நீர்க்கட்டிகளாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ அந்த கருமுட்டை வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வெளியேறணும், நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நடக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து கருமுட்டைகள் வந்து வளர்ச்சி வந்து இருக்கும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு இயற்கையாக வந்து நமக்கு 28 நாட்களுக்கு 1 முறை வந்து பீரியட்ஸ் வந்து வர மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே அது வழியாகவே நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு அந்த கருமுட்டைகள் வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நமக்கு ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இங்கே பயப்பட தேவையில்லை. இப்போ 24 வயது தான் ஆகுது. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கலாம். 1 கலர்ச்சிக்காய் 2 மிளகு 2 வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஏன் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸை வந்து தொடர்ந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் தான் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவனிக்கணும். அடுத்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்து இயற்கையாக வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு 1 or 2 பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னாவே அதுக்கு அடுத்து தொடர்ந்து பழைய கழிவுகள் அந்த கருமுட்டைகள் அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நமக்கு வெளியேறிடுச்சு பீரியட்ஸ் வழியாக அப்படின்னா அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து ப்ராப்பராக நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வரதுக்கான மருத்துவ முறைகளும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கூட நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே நான் வந்து பார்க்கணும். அவங்களுக்கும் செமன் வந்து ப்ராப்பராக இருக்கா, அதோடைய மொட்டிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்கும். உங்களுக்கும் வந்து இப்போ சொன்ன மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் கொண்டு வந்து அந்த கருமுட்டை வந்து வளர்ச்சிக்கான மருத்துவ முறைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு வந்து நார்மலாகிடும். ஈஸியாக இயற்கையான முறையிலே நம்ம வந்து கன்சீவ் ஆகிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு அஞ்சலி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? 26. ஓகே டாக்டர், அனைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. கை விரல் முட்டி எல்லாமே வலி இருந்துட்டே இருக்கு எப்போதுமே. சரிங்கம்மா. ஜாயிண்ட் ஃபுல்லாவே வலி இருக்கு, காலையில எந்திரிக்கவே முடியல, அப்படியே வீங்குற மாதிரி இருக்கு. சரிங்கப்பா. ஒரு 2 வருஷமா இருக்கு. நான் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் தான் நிறைய டேப்லெட் குடுக்குறாங்க, ஆனா எவ்வளவு எடுத்தாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குது. புத்தும் எடுத்துமே எனக்கு அந்த வலி குறையவே இருக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. இப்ப கை இருந்துட்டே இருக்கு. சரி, கை விரல்கள் மூட்டுகள்ல சின்ன சின்ன மூட்டுகள்ல மட்டும் இருக்குங்களா, இல்ல பெரிய மூட்டுகள்லயும் வலிகள் இருக்குங்களா? சரி, கையில வந்து விரல் முட்டு மட்டும்தான் வலி இருக்கு. சரி, கால்ல பாத்தீங்கன்னா முட்டி கீழே இருந்து ஃபுல்லாவே வலி இருக்கு விரல் வரைக்கும். சரி, முடக்குவாதம் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? முழங்காலுக்கு கீழே வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை தொடர்ந்து நமக்கு வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது மாதிரி விட்டமின் டி வந்து நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னாலும், நார்மல் அளவுகள் இல்லாம நமக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு எலும்புகளில் வந்து நமக்கு வந்து வலிகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு நல்லா வந்து கால்சியம் சத்து வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் உணவு முறைகள் வந்து அதிகமாக நல்லா எடுத்துக்கிட்டீங்க, கால்சியம் சத்துள்ள உணவுகள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதேமாதிரி டெய்லி வந்து இளம் வெயிலில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இருக்கிறது நல்லது. நமக்கு விட்டமின் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சன்லேருந்து தான் வந்து கிடைக்கும் நமக்கு, அதனால் மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் ஏதாவது ஒரு வேலை வந்து ஒரு 1/2 hour வந்து இளம் வெயிலில் வந்து இருந்தீங்க அப்படின்னாவே அந்த மூட்டுகளுக்கு அந்த விட்டமின் டி வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், நமக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து 2 வருடங்களாக அந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னொரு முறை வந்து நம்ம ஆரிய ஃபேக்டரும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க
அப்படின்னா இது வந்து ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு முடக்குவாதம்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நார்மலாக வந்து நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஆனால் அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு முறை திரும்பவும் வந்து நமக்கு அந்த முடக்குவாதம் டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்று. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் திவ்யா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? இது எங்க தாத்தாக்கான கேள்வி, அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? உங்களோட கேள்விய கேக்கலாம். டாக்டர் அனிதா இணைப்புலதான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க. தாத்தாக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. ஒரு 2 வருஷமாவே இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. பப்பும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நைட்ட தூங்க முடியல, ஃபுல் டைம் அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் எல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கு. என்னதான் நம்ம யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ வீசிங் ஆஸ்துமா அப்படிங்கும்போது நம்ம இப்போ இன்ஹேலர் வந்து இருக்கு, இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, 10 வருடங்களா 8 வருடங்களா வந்து தொடர்ந்து வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு நுரையீரலில் கோழிகள் வந்து ரொம்ப தேங்கியிருக்கும், இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கியிருக்கும். அந்த காற்று அறைகள்லாம் கோழிகள் வந்து தேங்கியிருக்கும் பொழுது நமக்கு உள்ளே எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் வழியும் வந்து போகாமல் அங்கே ஒரு தடை ஏற்படும் பொழுது நமக்கு மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுறது. இப்போது வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே 5 முறை 6 முறை இல்லை 10 முறை கூட இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் சளிகள் வந்து நமக்கு வந்து இலகி கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் ஒரு 1 or 2 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழைகள் வந்து இறுக ஆரம்பிச்சிடும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது உள்ள நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம முழுவதுமாக வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கோழைகள் வந்து திரும்ப சேராமல் இருக்கும், நமக்கு பாதிப்புகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இந்த 6 மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அந்த நுரையீரலுக்கு கூடிய அந்த கோழைகள் வந்து உங்களுக்கு வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டுருக்கக்கூடிய இன்ஹலர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 1 weekலேயே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து வந்து தேவைப்படாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் எப்போல்லாம் நமக்கு வந்து அந்த செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படுதோ, கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மழை தமிழில் வந்து நனைகிறாங்க, தண்ணி சில் தண்ணியில் வந்து படுது அப்படின்னா உடனே வீசிங் ப்ராப்ளம் வர மாதிரி, டைஜஷன் இம்ப்ராப்பராக இருந்துச்சு, வயிற்றுப்பகுதிகளில் கேஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாவே அது வந்து நமக்கு நுரையீரல் பகுதியை வந்து அழுத்தும் பொழுது நமக்கு வீசிங் சவுண்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். இல்லை ஆஸ்மா தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷனையும் குறைக்கணும், நமக்கு டைஜஷனும் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குடல்களில் வந்து கோழைகள் வந்து சேராமல் நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு போய் காமிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நுரையீரலை இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆஸ்மா, வீசிங், அதே மாதிரி சைனசைட்டிஸ் இந்த மாதிரி நமக்கு இந்த நுரையீரல் சார்ந்த இந்த தொந்தரவுகள், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நம்ம உள்ள அந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 10 வருடங்களா 20 வருடங்களா தொடர்ந்து எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்பப்போ மட்டும் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறேன், நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுக்கிறேன், இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம நார்மல் பண்ணி திரும்ப அது இதுவரையிலேயே அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்து அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிட்டி கட்டலிங் பேஃபியூ ஆகுது.